உங்கள் சிவப்பிரபஞ்ச நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் 8000 சனீஸ்வர பகவான தலையில தாங்கி வச்சிருந்தாலும் இப்போ 2013 நடந்த புயல்கள், நிலநடுக்கம், எரிமலை சீற்றம், உலகத்தின் பெரும் விபத்துகள், பல பல நாடுகளில் குழப்பங்கள், எதுக்காகன்னு நீங்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் கோர்வையாக பார்த்தீங்கன்னா இதுக்காக எந்த ஒரு புள்ளியில் ஆரம்பிக்குதுன்னு தெரியும். ஆனால் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்களும் இங்கே ஆரம்பமும் இங்கே தான், முடிவும் இங்கே தான். ஐயா வந்து வாழும்கால சித்தர் மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு அவதார புருஷர், கல்கி அவதாரம் அப்படிங்கிறத நான் வந்து வந்ததுக்கு பிறகு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் தான் இந்த உலகத்திலே இப்போ இருக்கிற 10வது அவதாரம், கல்கி அவதாரம். அவர் சொல்லுத்து எல்லாமே நடக்குது. நான் வந்து லாஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேலே நான் வந்து ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் சொன்னது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. நல்லா இருக்கட்டும், ஏன்னா உலகத்துக்கு தெரியாத விஷயம் எங்கேருந்து நடக்குதுங்கிறது தான் அவங்களும் தேடுறாங்க. நான் சிம்பிளாக போட்டுட்ருக்கிறேன், நான் சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு சொல்கிற இடங்களில் மட்டும் இந்த தாய் கோயில் குடில் கட்டிட்டு சுத்துட்டுமே. நமக்கு ஜாதி மத பேதம் எதுவும் கிடையெல்லாம் ஒரு மக்கள் தான். எனக்கு வந்து நடப்பதை முன்கூட்டியே சொல்லி எச்சரிக்கை செய்யும் கல்கி அவதாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கல்கி பகவான் விரைவில் வருகின்றது, காண தவறாதீர்கள். இப்பொழுதே சப்த சாகர யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.